நியூஸ் தமிழ் கழுகு. இப்பதான் பாஜக கூட்டணி முறிவுல ஷாக் தந்தாருன்னு பார்த்தா, அடுத்த ஷாக் சட்டமன்றத்துல தர ரெடி ஆகிட்டாரா இபிஎஸ்? முல்லை பெரியார் அணையை கட்டி தென் மாவட்ட மக்களோட பஞ்சத்தை போக்க உதவி செஞ்சவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கர்னல் பென்னிக்விக். அவருக்கு போன வருஷம் செப்டம்பர் மாதம் லண்டன்ல மார்பளவு சிலை வைக்கப்பட்டுச்சு. இந்த சிலை வைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி, தேனி கம்பம் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சிலர் லண்டன் போய் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்கான செலவுல 84 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு இன்னும் கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க லண்டன் வாழ் தமிழர்கள். இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இபிஎஸ் பேசியும் தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது பற்றின லேட்டஸ்ட் நிலவரத்தை லண்டன் வாழ் தமிழரான துணை மேயர் அப்பு தாமோதரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இபிஎஸ் வர்ற அக்டோபரில் நடக்க இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்ப இருக்காரு. அதுக்கு ஆளுங்கட்சி சொல்ற பதில் ஒரு பக்கம் இருக்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒரு மாச சம்பள தொகையை லண்டன் வாழ் தமிழர்கள் கிட்ட கொடுக்க போறதாவோ ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.